நெகட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். ரைட். இது வந்து டே 12 எபிசோடு 13 உடைய அன்சீன்ஸ். இதில் ரொம்ப முக்கியமான நிறைய பாச பிணைப்புகள் காட்சிகள், அதாவது இங்கே வந்து கேபி அண்டு சுரேஷுக்கான பாசப்பிணைப்போட இங்கே வந்து சிவானி அண்டு ரேகாவுக்கான பாசப்பிணைப்பான காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்றது. அதேமாதிரி அர்ச்சனா வந்து மக்களோட மக்களாக மிங்கிள் ஆகி அனலைசிஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சிறையிலிருந்து சிறையில் பூத்த ஒரு சின்ன மலர் வந்து வெளியில் இருக்கும் மலரோடு உலாவி காட்சி அலாவி கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் இன்றைய அளவலாவி கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் இந்த எபிசோடிலே நாம் பார்த்தோம். அதை தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்கிட்டு இருக்கோம். அதற்கு முன்பாக நீங்கள் இந்த தளத்திலேயே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அப்படி சொல்றேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அளவலாவருக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த சீனு. அனிதா வந்து மைக்கை வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. சோம்சேகரோட மைக்கு ஒழிச்சு வச்சுட்டு அவங்க வந்து நான் எங்கே எடுத்தேன்னு தேட வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. அதில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் ஆனால் பாலாஜி அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலில் இருந்தார் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் யார் என்று தெரிஞ்சிடும். நதி மூலம் ரிஷி மூலம் யார் என்று தெரிஞ்சது. அது வந்து அனிதா தான். ஸோ அவங்க தான் வந்து அந்த மாதிரி பின்னி இது பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காங்க. அது வந்து அன்சீனில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் அதாவது ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும்னு நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. பட் ஸ்ட்ரைட்டனிங் பண்ணணும் அங்கே வா அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ஸ்ட்ரைட்டனிங் பண்ணுவோம் இருக்குது காலம் கரைந்தாலும் கோலம் சீதைந்தாலும் பாசம் குறையாது மானே. அந்த லைன் உங்களுக்கு பயங்கரமா ஞாபகம் இருக்குன்றது எனக்கு புரியுது. அதோட எங்க வந்ததுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது. சோ திருப்பியும் வந்து அந்த அழுதுட்டு இருந்த சீன்ல வந்து நமக்கு கொஞ்ச நேரம் தான் காட்டினாங்க இல்லையா, சம்யுக்தா அழுதத. அவங்க இன்னும் எல்லாருமே வந்து சமாதானப்படுத்ததுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் சிவானி வராங்க, அதன் பிறகு அர்ச்சனா சொன்ன விஷயங்கள் நல்லா இருந்தது. நான் இங்க போல்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. I'm all fine, bolda irukken appdin solunga appdin bol samyukta or vaartha solranga amma seekira vanduven appdin bolu onne archana thirupi adha correct pandranga illa illa amma nariya naal aagum yen seekira vanduven positive ah solle idu seekirama varrathukku inga vanda 100 naal feel pannadinga 100 naal appra epdi dhaan odrom namma 100 naal irukanum jolly aadanum paadanum evlo visaya irukudhu nama evlo paattu paadanum adha vechi நோ 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 யுவர் ஆனர் நோ. அப்போது ரேகா வந்தாங்க. ரேகா வந்தப்பறம் இந்த பெண்களுக்கே மட்டும் ஏன் இவ்வளோ சென்டிமெண்டலாக இருக்காங்கன்னு எனக்கு என் கட்சிக்காரன் அப்படின்னே பெரிய கேள்வி கேட்டான். இந்த பெண்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு என்னது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஆனவன் ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுக்குறோம் ஏன் இவ்வளோ சென்டிமெண்டலாக பெண்களை மட்டும் படைக்கிறேன் படைச்சான் அப்படின்னு தெரியலையே ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் ஜாக்கி சொன்ன இப்போ இந்த பாடலுக்கான வரிகள். காலம் கரைந்தாலும் கோலம் சீதைந்தால் பாசம் குறையாது மானே, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரிந்தாலும் தங்கம் கருக்காது தாயே. அர்ச்சனை சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா இதனாலதான் நாம வந்து மதர்ஸா இருக்கிறோம். நம்மளதான் வேற யாரும் அப்படி குழந்தைய பாத்துக்க முடியாது. நல்லா பாருங்க, அழகா அந்த பருப்பூசிலியோ சம்திங் லைக் தட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா வழிச்சு வாயில போடலான்னு கழிஞ்சு வைக்கும் குழந்தை. ஆமா, அப்படியே உதறி கையை கழுவிட்டு அந்த மலத்தை கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த சாப்பாடுல உட்காந்தா யாராலையும் சாப்பிடவே முடியாது. உண்மையிலே சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்து வளர்க்குறாங்க. பட் ஆனால் அதே சில பேர் வந்து கடைசி வரலையுமே அதே நான் அதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னே சொல்லியே நிறைய இடத்துல வந்து மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதும் இருக்குது. எமோஷனல் பிளாக்மெயிலிங்கும் வந்து நிறைய அம்மாக்கள் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிறைய அம்மாக்கள் தான் குழந்தை தான்னுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிற எவ்வளோ அம்மாக்கள் இருக்காங்க. எங்கள் அம்மாலாம் அப்படிப்பட்டவங்க தான். அது நான் ரியலி ப்ரவுட் மை செல்ஃப். எங்கள் அம்மா என்கிட்ட நிறைய சொல்லி வளர்த்துருக்காங்க. நான் படுற ஏன்னா எங்கள் அம்மா ஒரு ஒவ்வொரு எங்கள் அம்மாவுக்கு மாமியாரெலாம் ஒன்றுமே கிடையாது. 5 வருஷங்க அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. அப்போ 5 வருஷங்க கஷ்டப்படும்பொழுது அவங்க வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நாங்கள் வந்து கூட இருந்துட்டு மாவரைக்கிறதா இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் அம்மா கூட அம்மா 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 அப்படியே சுற்றுற ஒரு ஆள் நான். அப்போ அவங்க சொன்னது ஒரே விஷயந்தான், நான் பட்ட கஷ்டத்தை உன் பொண்டாடி படம் பார்த்துக்கோ. இது எத்தனை அம்மா சொல்லுவா சொல்லு, இதுதான் முக்கியம். இதை வளர்க்குறதுன்றது அப்படி தான், நான் பட்ட கஷ்டம் உன் பொண்டாடி படாத அளவுக்கு நீ பார்த்துக்கோ, அதுதான் நீ செய்கிற பெரிய விஷயம் அப்படின்வாங்க.
ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. பெண்களுக்கு தான் அந்த ஒரு 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 பொறுமை இருக்கும். ப்ளஸ் நம்ம அளவுக்கு வந்து அந்த குழந்தைய பார்த்துக்க முடியாது அவ்வளோ இதுவா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அர்ச்சனா வந்து அந்த பாசிட்டிவ் நோட்டு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு வந்து ரேகா வந்து சிவானி கிட்ட வந்து ஓடி பிடிச்சி டெய்லியும் வந்து என்ன வந்து நீ ஒரு 5 மினிட்ஸ் ஆவது கட்டிப்பிடிச்சிருக்க. ஆனா உன் மைண்ட் வாஷ் இது ரொம்ப கொடுமையாச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். அப்புறம் வந்து அவங்க கேட்டாங்க, உங்க அம்மாவை நீ மிஸ் பண்றல, அதை கேட்காதீங்க. அப்ப ஏன் நீ என்ன மிஸ் பண்ண மாட்டேன்ற, நீங்க தான் இங்கே இருக்கீங்களே அப்படின்ட்டாங்க டக்குனு. அவங்களுக்கு ரேகாக்கு என்ன கேக்குறது, அதை எப்படி தெரியல. பாசம் நிஜம், அந்த பொண்ணு வந்து தனியா மிஸ் பண்ணுது, அழுகுது, அதை பாக்குறாங்க, கொள்றாங்க. ஷி காண்ட் எக்ஸ்பிரஸ் ஹர் செல்ஃப் ரைட் வே, அவ்வளவுதான். ரேகாவுடைய பிரச்சனை அதுதான். அவங்க என்னன்னா, ஒன்று பழகலாமா வேணாமான்ற டைலமாவே பழகிறாங்க. நீங்கள் உண்மையாக நீங்கள் பழகுங்க, அந்த அன்பு எதாக இருந்தாலும் அப்படியே வந்து சேரும். இப்போ உதாரணத்துக்கு நேற்று சுரேஷ் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜிக் பண்ணாரோ எது பண்ணாரோ, ஆனால் அந்த இடத்துல நின்னது உண்மை. ஒரு பொண்ணுக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்னது உண்மை. இதே கூட நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 hours கேப் இருந்தது அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அது வரலையும் வந்து யாருமே அந்த பக்கம் நிற்காமல் போயிருப்பாங்களான்ற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க, அதை விட்டுருங்க. ஆனால் நின்னது ஒரு மனுஷன் வந்து தனியாக நின்னது வந்து நிஜம், உண்மை. அந்த நிஜமா இருக்கும் பொழுது தான் அந்த ஹக் வந்து திரும்ப வருது. அந்த பொண்ணு வந்து திரும்ப அழுகுது, தனக்காக ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வழியில் வந்து துடிக்கிறாரே அப்படின்னு அழகு அந்த அதுதான். இது வந்து அவரு சுரேஷ் சொல்லி அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணல, சுரேஷ் சொல்லி படுத்துட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து மேலே விழுந்து கட்டி பிடிச்சி வழியில் துடிக்கிறீங்களேன்னு அழலை. அது உள்ளுக்குள் நிகழ்ந்த ஒரு விஷயம். அதுக்கு காரணம், நான் உன் மேலே இந்த விஷயத்தில் அவன் நான் கை தூக்கி விட்டு அவன் கூட இருந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு நன்றி விசுவாசம், அந்த பாசம், அந்த நேசம் அது வெளிப்பட்டுச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் அப்போ கேட்குறாங்க, வாண்டடா நீ ஏன் என்ன மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி மிஸ் பண்ண முடியும், புரியுது? இல்லை அதேதான், அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரியான விஷயம் போகும்போது இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷன் சாங் ஆக்சுவலி சொல்லுங்க. பூங்காவியம் பேசும் ஓவியம் ஆணிப்பொன் தேரோ ஆரீரோ ஆரோ வெள்ளி பன்னீரோ ஆரீரோ ஆரோ. ஸோ இது ஒரு கேள்வி நான் கேக்குறேன், அதுக்கு அவர் கிடையாது நீங்க யோசிச்சுட்டு இருந்தா, அப்ப டக்குனு அதுக்கு பதில் சொல்லணும்ல. ரியோ வந்தாரு, ரியோ ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, அதுக்குதான் அந்த கேள்வி எட்டு வந்தாரு. ரியோ ஏன் வந்தாரு, நானும் தான் நிகழ்ச்சி பார்த்தேன். அதனால குடுக்கல. பாலா வந்து எனக்கு வந்து காய் கட்டி பண்ணி கொடுத்தாரு, அதை பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அதனால இந்த இடத்துல அதுக்காக தான் அந்த பிளேஸ் அவங்களுக்கு டைரக்டா சொல்லணும். யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான அழகுங்க அப்படின்னாங்க. டப்புன்னு ரியோ வந்து நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரி அப்படின்னாங்க. வேல்முருகன் வந்து ஒரு கிராமத்து விஷயத்த வெளியே சொல்லக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஆரிய பத்தி கேட்கும்போது அவர் ஜென்டில்மேன், அதாவது ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் மாதிரி அவரு அப்படின்னாங்க. சோம்சேகரும் பாலாவும் வந்து ஒரு மாடல் மெட்டீரியல். அவங்க சோம்சேகர் மாடல் மெட்டீரியல், ஆமா பாலா கிடையாது. பாலா வந்து
பாலாவும் மாடல் தான் சொல்வாங்க, மாடல் மெட்டீரியல் தான் சொல்வாங்க. சோ சோம்சேகரும் மாடல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல சுரேஷ் அவர்களை பத்தி மட்டும் அவங்க எதுவுமே சொல்லல. நாம அதை சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னா வந்து எல்லாரையும் மென்ஷன் பண்ணாங்க. சுரேஷ் அவர்கள் ஆஜித்தையும் மென்ஷன் பண்ணாங்க. அவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்காப்ல, அவளுக்கு லவ்வர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு லவ்வர் எல்லாம் வேண்டாம் எங்க அம்மா திருவாங்க அப்படின்னு நான் சொன்னாப்ல அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அடுப்புல இருந்து கொஞ்சம் நெருப்பு எடுத்து வைத்த கட்டிட்டு இருப்பாங்க ஆஜித் அம்மா. இன்னும் இந்த அம்மா வந்து இல்லாததெல்லாம் பையன் உள்ளார் நூறு நாள் அனுப்பிச்சா கல்யாணம் பண்ணி எல்லாம் அப்படின்ற மாதிரி அவங்க பயந்துருப்பாங்க கபால். இல்ல இல்ல சொல்றேன், பொதுவா ஐயோ யோசிச்சு பாருங்க. ஆசா மதுரை நீங்க பாக்குறீங்க, சின்ன கற்பனை
ஏன்னா நம்ம ஏற்கனவே பயஸ்டாக பேசிட்டு இருக்கோம். பயஸ்ட் அன்பயஸ்டுன்னு நம்ம அது நம்ம சொல்ல வேணாங்க. நம்ம ஏன் பயஸ்டாக தான் பேசிட்டு இருக்கோம். அவங்க அதான் சொல்கிறாங்க, நிறைய பேர் அதை தான் சொன்னாங்க. பயஸ்டாக பேசுவோம், ரைட். இது எவ்வளோ பிபி ரிவியூலையும் நம்ம இதை தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நேற்று நம்ம இதை பார்க்குறோம், இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கறது இருந்துட்டு போடுறோம், ரைட். அது ஒரு வாரமாக இருந்துருப்போம், நம்ம கடமை நம்ம செய்வோங்க, அவ்வளோதாங்க, ரைட். அடுத்து இது முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரேகா வேல்முருகன் பாலாஜி அவர்கள் வந்து இது இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு கேப்டன் திட்டிட்டா இருப்பலா இருக்கு. ஆமாம், அவர் திட்டிட்டா அப்படி. அதனால வந்து இவங்க மூணு பேர் வந்து ரொம்ப டென்ஷனாக பேசிட்டு இருந்தாங்க. அதில் வேல்முருகன் வந்து ஒரு டக்குனு ஒரு வார்த்தை கேட்டார், அதுக்காக என்னங்க அப்படியே பக்கெட் வச்சு நின்றுட்டே வரக்க முடியும், அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தா க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்பொழுது. சரி, அவர் வந்து க்ளீனாக இல்லைனா க்ளீனாக இல்லைன்னு சொல்கிறது அவரோட வேலை, அது நம்ம வந்து இதுவாக சொல்ல முடியாது. ஸோ நீங்களும் போய் அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு இந்த மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதில் பாலா சொன்னார், நான் தான் வர்றது இல்லை பாத்ரூம் கிளீனிக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கிறீங்க. வேல்முருகனும் ரேகாவும் பார்த்துக்கிறாங்க, க்ளவுஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து உள்ளுக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா, ஆஜித்தை கூப்பிட்டு இவர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். கிளாஸ் எடுத்துக்கிட்டு என்னங்க, அந்த பகவத்கீதையில் ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, என்ன அது குருஷேத்திரம் மாதிரி ஏதோ சொல்லுவாங்க, சம்திங்ல ஏதோ உருவத்துவங்கள அது மாதிரி அந்த பையனுக்கு வந்து புரிய வைக்கிறார். அதாவது இந்த கேம்னா என்ன, எப்படி வெளிப்படையாக விளாடணும், தான் எப்படி வெளிப்படையாக விளாடுறோமோ அது மாதிரி நீங்கள் விளாடணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஆக்சுவலி. ஸோ அது கூடவே வந்து அவங்க வந்து யாரும் வந்து திட்டாங்க, நான் அதனால தான் ஒன்றை க்ளீன் பண்ண சொன்னேன், நான் எதுவாக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்புறம் ஏதோ பேர் வந்து அவங்கள தான் சொல்கிறாங்க அப்படின்னு, அவங்க பேரே சொல்லலையே அப்படின்ற பையனுக்கு. ஆமாம், அவன் தெளிவாக இருக்கிறான், பட் இருந்தாலும் அவர் வந்து சொல்றாரு, இல்ல அவங்கள தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. பேரே சொல்லலன்னா என்ன அர்த்தம், அப்ப அவங்கள தான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ரொம்ப நேர்மையா அதை வந்து எடுத்து வச்சாரு, நல்லது அது. சோ அடுத்தது அப்படியே பாத்தீங்கன்னா, வேல்முருகன் இந்த தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க சீன் இருக்கு இல்லைங்களா, அதுல சீன் இல்லங்க அது, ரைட், ஓகே. நேத்து தான் நீங்க சீன் தானே, கரெக்ட் தான், கரெக்ட் தான். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, வேல்முருகன் டக்குன்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார், அதை யாரும் வந்து பெருசாக கவனிக்கல. பட் நான் கவனித்தது என்னென்னா, தூக்கிட்டு இருக்காரு ஆரி, அவர் வந்து நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூக்கி விடணும், ஏதோ ஒரு விஷயம் வந்து சமயத்தான் நின்றுட்டு இருக்காங்க, தூக்கி விடுங்க, சும்மா நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் சொன்னார். பட் இது வந்து இப்போ தெரியாது, இப்போ வந்து அந்த விளையாட்டு ஜோஷு பே சி உங்களை தலைவராக்கணும், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏமா கொஞ்சம் தூக்கி விடாமா நினைச்சிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போல வந்து இல்லங்க, அவர் அதாவது பழகிறது வந்து தெரிய மாட்டதுன்றது வேற. ஆனால் ஒரு இடத்துல தனக்கு உதவி செய்யறவங்களை எப்படி கேட்கணுமா கூட தெரியாது, அது நம்ம வந்து அப்ஜெக்ட். இப்ப அவரு அதான் பாப்போம், எல்லா விஷயங்களும் நம்ம வந்து முடிவெடுக்கணும். பட் சொன்னது வந்து தவறு தான். அது அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க நேத்து, ரியோ வந்து ஏற்றி உட்கார வச்சிருக்கும் போது, இப்போ இவர் சொல்லுங்க, இவர் கிராமத்துல இருந்து வந்தார், ரைட். ரியோ வந்து இத்தனைக்கும் வந்து பட்டணத்துல இருக்கிறவரு, நிறைய நிகழ்ச்சியில பண்றாரு, ஒருத்தவங்க தூக்கி வைக்கும் போது செருப்பு இறக்கி விட்டு தூக்கி கூடமா இருக்காது, சமூக வலைதளங்கள்ல சுட்டி காட்டப்பட்டது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வேல்முருகன் சொல்லும் போது ரியோவையும் நம்ம சொல்லியாகணும்.
சோ இந்த திஸ் இஸ் தி பேசிக் நோ வரைக்கும் அந்த செப்பல் அவுத்து விட்டுட்டேனா அவர் கால் கட்டி இருக்கும் பொழுது கூட செப்பல் போட்டுட்டு இல்ல அப்புறம் லாஸ்ட்ல அவுத்து விட்டாருனு வெச்சுக்கங்களா சொல்றேன் அதுக்கு முன்னாடி வரையில அவர் அப்படியே தான் இருந்தாரு உண்மை இந்த இடத்துல வந்து அர்ச்சனாவே சொல்லணும் தூக்கி விடுங்க நீங்க தூக்கி விட்டீங்க அப்படினு இவர் வந்து ஏனா அந்த பக்கம் பாலா இருந்தார் இந்த பக்கம் வந்து சுரேஷ் வந்து நடுவுற போறாரு நடுவுற யார் பக்கம் பேசுறது நமக்கு தெரியாது அவர் நடுநிலையான ஒரு ஆளு இந்த பக்கம் வந்து இறங்கனதுக்கு வந்து தூக்கி விட்டீங்க நீங்க அப்படினாரு அப்ப சொன்னாங்க அந்த பக்கம் தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மட்டும் நீங்க கேக்குறீங்க அப்படின போது அர்ச்சனா சூப்பரா சொன்னாங்க இவர வேல்முருகன் நாங்க தூக்கி விட முடியுமாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுல குழந்தை எது இப்படி கீழே தலையில மேல அப்படி டொருன்னு ஏறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை விட இன்னொரு விஷயம் அப்புறம் எதுக்கு எல்லாரும் பக்கத்துல நின்றுட்டு அவருக்கு வந்து நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம் நின்றுட்டு இருக்கோம் சரி அடுத்தது அப்படியே சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு சோ அதன் பிறகு வந்து சிவானி ரம்யா என்ன பேச முடியும் அவங்க வந்து அதாவது எப்படி சொல்றது கரெக்டா நடந்துக்கிறாங்க நம்ம அங்க போய் என்ன பேசுறது நம்ம என்ன வேணுட்டா சண்டை பிடிச்சி இழுக்க முடியும் அப்படின்னு இப்ப நேத்து கூட தான் கரெக்டா தான் நடந்துகிட்டு ஆனா அதுல ஒரு சின்ன மைனட் வச்சு அனிதா எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்க கரெக்டா அது நீ அப்படியே பாக்க போறது அப்படியே போயிடுவேன் நீ ஒரே ஒரு காரணத்துக்காக இப்படி ஜெயில இருக்கிறது எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க அப்ப அவங்க சொன்னாங்க இல்லையே நான் உங்கள்கிட்ட நல்லா பேசுறேன் சம்யுக்தாட்ட பேசுறேன் அப்புறம் ரேகா மேம் வந்து அவங்க ஏதாச்சும் இது பண்ணாங்கன்னா அவங்க வம்பு பண்ணாங்கன்னா நான் அவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு போது அவங்களுக்கு தெரியல யார்கிட்ட பேசுறோம் அப்படி யோசிச்சுட்டு வேற யாரும் இல்லை அனிதாவே எனக்கு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க அனிதா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேலேந்தே வந்து எனக்கு வந்து அவங்க ரொம்ப ஓவர் மெச்சூர்டா இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயங்கரமா கோவம் வருது ஓவர் மெச்சூர்ன்றது வாட் ஷி மென்ட்னா ஷி நோ ஆல் தி திங்ஸ் அதாவது இந்த கண்டென்ட்டை எப்படி எடுத்து போகணுன்றதுலாம் நல்லா தெரியுதுன்றது அவங்க ஓவர் மெச்சூர்னு சொன்னாங்க அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோவம் வருது காரணம்னா தான் பேசப்பட வேண்டும் என்பதும் தான் பேசப்பட வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையும் நம்ம வந்து கவனம் பெற வேண்டும் அப்படின்றதான் பட் இதே ஸ்ட்ராட்டஜியிலோட தான் வந்து நம்ம சனம் வந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து அதை சரியா எக்ஸிக்யூட் பண்ண தெரியல தி சேம் திங் அனிதாவுடைய ஸ்ட்ராட்டஜி தான் வந்து சனமும் யூஸ் பண்ணுறாங்க அவங்களும் எல்லாத்துலேயும் இருப்பாங்க அவங்களும் குரல் உயர்த்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண தெரியல அதே நேரத்தில் நேற்று வந்து அந்த இந்த டாஸ்க் இருக்குல்ல வாட் இஸ் தட் சொல்லுங்கள் அந்த இந்த எழுதுறது லக்ஸரி இது அதுல வந்து இது ஏழு பேர் எட்டு பேர் எழுதுறாங்க காச்சா கூட சொல்லியிருந்தா ஆக்சுவலி வந்து ஒருத்தவங்க சொல்லுவோம் ஒருத்தவங்க எழுதுவாங்க இதுதான் நடக்கும் பின்னாடி கூட கத்திட்டு இருப்பாங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் அங்க டாஸ்க் ஆக்சுவலி இங்க எல்லாருமே எழுதிட்டு இருந்தாங்க அது வந்து நானும் வந்து நேத்து வந்து சொல்ற ஜோஷ்ல வந்து சொல்லிட்டேன் நம்ம தான் சில நேரத்துல ரூலே வந்து மறந்துடுவோமே அந்த மாதிரி இவங்க நடந்துருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலா பத்தின ஒரு டாக் வந்து முன்னாடி சொல்லிட்டாங்க சாம் கிட்ட வந்து இவர் வந்து என்கிட்ட பேசுறாரு சோம் வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்றாரு நிறையா பட் எனக்கு இன்னும் அந்த இது வரல எனக்கு வந்து ஒரு 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 மூணு பேர்ட்ட பழகுறேன்னா அவ்வளவுதான் என்னால அதுக்கு மேல வந்து போக முடியல அப்படின்னாங்க அப்பதான் வந்து ஜிதன் ரமேஷ் கிட்ட வந்து அப்புறம் அப்படின்னாங்க உடனே ரமேஷ் சொல்றாங்க அப்புறமே சொல்லுமா அப்படின்ட்டு அதன் பிறகுதான் யங்ஸ்டர்ஸ் கேங்க இல்ல அப்படின்ட்டாங்க ஐயோ சம்யுக்தாலாம் கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருவோம் இல்ல யங்ஸ்டர்ஸ் கேங்க இல்ல உண்மைதான் சொல்றதுலயும் ஏன் இவங்க கேபரி கிடையாதா கேபி கிடையாதா இது கிடையாதா அப்ப ரம்யா பாண்டியன் யாரு சரி ரம்யா பாண்டியன் யாரு அனிதா இவங்க பேசுறாங்களே புரியுதா உங்களுக்கு ரம்யா கிட்ட இவங்க பேசிடுறாங்க அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா சாம் சரி இப்ப இவங்க வந்து 20-22 அப்ப வந்து கேபி என்ன அப்ப ஆஜித் என்ன எனக்கு புரியவே இல்லை எனக்கு அதனால இவங்களுக்காக வந்து சின்ன குழந்தைகளே செல்ல குழந்தைகளே பாடுங்களே விளையாடுங்களே ஒரு தோழன் துணைக்கு வந்தான் அப்படின்னு மைடீர் குட்டி சத்தன மாதிரி எல்லாம் ஒரே கேங்கிலா வந்துட்டு வந்து ஆட வைக்க முடியும் பிக் பாஸ் பாவம் அவர் இப்பயே இதுக்கே வந்து ஏகப்பட்ட பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்காரு அதன் பிறகு வந்து பாலா பற்றின விஷயம் வந்து இல்ல நான் ஒரு நாள் பேசினேன் லான்ல கூட நடந்துட்டே பேசினேன் செட்டாவல அப்படின்ட்டாங்க அவங்க எல்லாம் போச்சு பிக் பாஸோட அடுத்த இதையும் அர்ச்சனா இன்னைக்கு ஸ்கோர் பண்றதுக்கு சில விஷயங்கள் பேசினாங்க அதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு
ஸோ ஒரு அன்வான்ட் வெல்கமா வந்து பாலா சொன்னது நேற்று இருந்தது அப்படின்னாங்க. அது வந்து அவர்கிட்ட இருந்தது. அதாவது நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ற ஆள் தான், நீங்க நினைக்கிற மாதிரி ஐம் நாட் வந்து உசுபால்லாம் கிடையாது, ஐ எம் ஏ யாக்கர் சம்திங் அப்படின்றத வந்து நிறுவனத்துக்காகவே வந்து அவங்க வந்து ஏன்னா சொல்லிட்டே உடனடியே வந்து அவன் அப்படிப்பட்டா எனக்கும் தெரியும். அதாவது நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது யாராவது புதுசா வந்தாங்கன்னா அவங்கள நம்ம அப்படித்தானே வெல்கம் பண்ணுவாங்க. அப்படி டமால் ஒரு பாலா மார்னிங் வந்து கொஞ்சம் மாறி டாப்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அக்கா மைக் எடுத்து கொடுத்ததே மாறிட்டு தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பிடிச்சிருக்கலாம், நிறைய பேர் வந்து வெவ்வேறு விதமா யோசிக்கலாம், நிறைய பேர் வந்து கோவத்தெல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இருக்கலாம் அந்த கோவம்ல நியாயமான அந்த கோவத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. தட்ஸ் இம்பார்ட்டன் திங்க்னோ ரைட். ஃபாலோ பண்ணுங்க இல்ல தூக்கி போடுங்க, ரொம்ப கஷ்டம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்குது, தூக்கி பெஸ்ட் அப் பண்ணுங்க ரைட். எனிவே வேற ஒரு ஒண்ணும் இல்லை, ஏன்னா வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அர்ச்சனாவுடைய ரியல் ஃபேஸ் என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரிய வரும். ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய பேர் ரியல் ஃபேஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, நிறைய பேர் வந்து இப்பயே குத்தி பிரிஞ்சு அவங்கவுங்க அவங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த உள்ளே இருக்கும்போதே சொன்னாங்க, இவங்க சொல்லும்பொழுது சிவானி சொல்லும்பொழுது என்னால் இந்த மாதிரி குரூப்பாக இருக்க முடியாது. ஆமாம், இப்போ இவங்க மூணு பேரும் குரூப்பாக உட்காந்துருக்காங்க, என்னால் குரூப் டிஸ்கஷன் மாதிரிலாம் என்னால் போய் உட்கார முடியாது, அதான் என்னோட மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸோ இதுதான் இப்போதைய விஷயம். ஸோ எனிவே நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லைக்கு கமெண்ட்டு ஷேரு, முக்கியமாக லைக், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோனுடைய அதாவது நாங்கள் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுதான் மேக் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று பிடிச்சிருக்கல அப்போ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு லைக் கேட்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க என்னுடைய ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்லாம் உங்களுடைய வீடியோ லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களாம் தான் கடவுள் எங்களுக்கு. ஸோ அதுவும் ஒரு சின்ன ஒரு சேனலை வந்து டக்குன்னு வந்து கை தூக்கி விடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இதை ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நிறைய விஷயங்கள், நிறைய யோசனை, எவ்வளோ தடைகள், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதை ஆரம்பித்து வந்தோம். அதுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு பேராதரவுக்கு மிக்க நன்றி. என் பேர் என்பது மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி வருகிறது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.